நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்ததால் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரதமர் கே பி சர்மா ஒலி நீக்கப்பட்டுள்ளார். ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிரதமர் சர்மா ஒலிக்கும் முன்னாள் பிரதமர் பிரசந்தாவிற்கும் இடையே அதிகார போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தை கலைக்க கடந்த மாதம் 20ஆம் தேதி பிரதமர் சர்மா ஒலி பரிந்துரை செய்தார். இதனை ஏற்று நாடாளுமன்றத்தை கலைத்த அதிபர் பித்யாதேவி பண்டாரி நாடாளுமன்ற தேர்தலை ஏப்ரல் 30 மற்றும் மே 10 ஆகிய தேதிகள் நடத்த உத்தரவிட்டார். பிரதமரின் நடவடிக்கைக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்க மத்திய குழு முடிவு செய்துள்ளது. சர்மா ஒலிக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் நாராயண் ஸ்ரேஷ்தா கூறியுள்ளார்.